வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன டெக் வியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விகே டிஜிட்டல் செட்டாப் பாக்ஸோடது, அதாவது இதை வந்து பாலிமர் எடுத்திருக்காங்க. இதை வந்து விகே டிஜிட்டல் நெட்ஒர்க் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி வச்சுருக்காங்க நேமு. இது வந்து ஒரு ப்ரைவேட் செட்டப் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டி இருக்குது, 3D இருக்குது, ஹெச்டி இருக்குது, பாஸ் அண்ட் ப்ளே இருக்குது, யூடியூப் இருக்குது, டிவி கைட் இருக்குது, ஒரு ரிமோட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் செட்டப் பாக்ஸ். மேலே வந்து சேனல் மாற்ற கொடுத்துருக்காங்க, வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸில் கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்பரண்ட்டாக கிளாஸ் இருக்குது, ஒரு நல்ல டிசைனாகவே கொடுத்துருக்காங்க, ஸ்லிம்மாகவும் இருக்குது, வெயிட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஃப் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்குது, அடுத்து ஏவின்னு சொல்லி ஒரு போர்ட் இருக்குது, அடுத்து டிசி போர்ட் ஒன்று இருக்குது. டவுன் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் என்ன மாடல்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கே மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி அட்ரஸ் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட இந்த ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எல்இடி இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகுது ரெட் கலரில், ரொம்ப நல்ல ஆப்ஷனோடய கொடுத்துருக்காங்க ரிமோட். மேலே உள்ள 4 பட்டன்ஸ் வந்து உங்கள் டிவியில் உள்ள பட்டனோட லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். வாங்க இப்போ டிவி சேனல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் டிவி கூட கனெக்ட் பண்ணிட்டேன். செட்டப் பாக்ஸை பவர் ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் வர டைம் ஆகுது. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஒருவேளை அந்த சிக்னல் கெட் பண்ணுறதுக்கான தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி தான் வரும், ஃபர்ஸ்ட்டான இன்ஃபோ சேனல் தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெச்டி சேனல்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது, தமிழ் சேனல்ஸ் ரொம்ப க்ளீனாகவே வருது, மற்ற லாங்குவேஜும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு சில சேனல்ஸ் மட்டும் வராது, ஒரு 5-6 சேனல்ஸ். உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கோட வருது, ஒரு பேக்கு கே மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது 258 சேனல்ஸோடு உள்ளது, ஒரு ஹெச்டி சேனல், மீதியெல்லாம் வந்து 252 எஸ்டி சேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சாதா சேனல். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கே மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் போட்டிருக்க பேக் வந்து கே மெகான்னு சொல்லுவாங்க, அதாவது 313 சேனல்ஸ், 313 சேனல்ஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா 52 சேனல்ஸ் வந்து ஹெச்டி வருது, 254 வந்து எஸ்டி சேனல்ஸ் வருது. இதில் தமிழ் சேனல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 41 வருது, ப்ளஸ் ஹெச்டி சேனல்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 51 இருக்குது, தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 16, மலையாளம் பார்த்தீங்கன்னா ஒரு 21, கனடா 7, ஹிந்தி 53, இங்கிலீஷ் 46, ஸ்போர்ட்ஸ் வந்து 9 சேனல்ஸ் இருக்குது, மீதி சேனல்ஸ்லாம் வந்து ஹெச்டியில் இருக்குது. கிட்ஸ் வந்து ஒரு 13 சேனல் இருக்குது, ரீஜினல் அது ஒரு 32 சேனல் இருக்குது, ரிலீஜியஸ் ஒரு 16 சேனல்ஸ் இருக்குது. இந்த பேக் தான் நான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பேக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 220 வருது எங்கள் ஏரியாவுக்கு. இதோட இந்த சேனல்ஸோட லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.